Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பூரி ரெசிபி தான் பார்க்க போறோம். மைதா மாவு பூரி ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும், ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். அதே டைம்ல நல்லா உப்பலா வந்து எப்படி பண்றதுன்னு சொல்றேன். நிறைய பேருக்கு வந்து பூரி செய்யும் போது உப்பலா வராது, அப்படியே உள்ள எண்ணெயில போட்டு எடுக்கிறப்போ ஃபிளாட்டாவே வரும், உப்பி வராது. ஸோ உப்பி வர்றதுக்கான டிப்ஸ் என்னன்னு சொல்றேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வர பாருங்க. அதே மாதிரி பூரி செஞ்சு காலையில் நம்ம வச்சுட்டாலும் மத்தியானம் இல்லை ஈவினிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா காஞ்சி போகாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 டேபிள்ஸ்பூன் ரவை, வெள்ளை ரவை ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த உப்பு, சர்க்கரை, ரவை, மாவு எல்லாமே எண்ணெய் போட்டிருக்கோம் இல்லையா, அது எல்லாமே வந்து மாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ ட்ரையாக இருக்கும் போதே நல்லா வந்து கரண்டியோ கையோ வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெதுவெதுப்பான தண்ணி, ரொம்ப கொதிக்கிற தண்ணி இல்லாமல் ரொம்ப சில் வாட்டரும் இல்லாமல் வெதுவெதுப்பாக இருக்க தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கையில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில்லுன்னு தண்ணி ஊற்றினீங்கன்னா மாவு வந்து ரொம்ப இறுகிரும், பூரியோ சப்பாத்தியோ செஞ்சதுக்கப்புறம் சாஃப்ட். ஸோ வந்து வெதுவெதுப்பான தண்ணியை போட்டு நீங்கள் பிசையும் போது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். மாவை வந்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போவே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா மூடி போட்டு ஒரு 1/2 ஹவர் இல்லைனா 1 ஹவர் வச்சிடலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே போட்டிருக்க ரவை இருக்கு இல்லையா, ரவை வந்து நல்லா ஊறணும். ஸோ அதுக்காக தான் பாருங்கள் நான் வந்து ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா எடுத்திருக்கேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. ரவை நல்லா ஊறினாதான் வந்து பூரியெல்லாம் நல்லா உப்பி வரும், இல்லைன்னா பூரி உப்பாது. அந்த ரவை பார்த்திங்கன்னா மாவோட மேலே வந்து அந்த ரவையோட ஸ்ட்ரக்சர் அப்படியே தெரியும். ஸோ வந்து குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி நம்ம பூரிக்கு எப்படி வந்து நீங்கள் திரட்டுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன பீஸாக எடுத்து கொஞ்சமாக மாவு போட்டு நீங்கள் எப்போதுமே எப்படி சப்பாத்தி பூரிக்கு திரட்டுவீங்களோ அந்த மாதிரி திரட்டிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப வந்து தடியாக போடக்கூடாது, அதே டைமில் ரொம்பவும் மெலிசாக போடக்கூடாது, ஒரு அளவுக்கு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து திரட்டி எடுத்துக்கலாம். மைதா மாவு பூரி பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே வந்துட்டு கோதுமை பூரி தான் வந்து பண்ணுவோம், பட் மைதா மாவு பூரியுமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா திரட்டி ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்தாச்சு. ஸோ வந்து இப்போ இதை எண்ணெயில் போட்டு நம்ம எடுக்க போகிறோம். எண்ணெய் பூரி பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் நல்லா சூடாயிட்டிருக்கு. இப்போ பூரி இதுக்குள்ளே போட்டுட்டு கரண்டி வச்சு லைட்டாக இப்படி தட்டி விட்டிங்கன்னா போதும். பாருங்கள் நல்லா உப்பி சூப்பராக வந்துடும். போட்டுட்டு நீங்கள் அப்படியே இருக்கக்கூடாது, லைட்டாக வந்து பூரி மேலே அந்த கரண்டி வச்சு லைட்டாக தட்டணுமே, தூவா அப்படி அழுத்தி லைட்டாக அழுத்தம் கொடுக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா பூரி வந்து சூப்பராக இந்த மாதிரி உப்பி வரும். பாருங்கள் போட்டு இந்த மாதிரி லைட்டாக சைட்லலாம் இப்படி லைட்டாக ப்ரெஷர் பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பராக நல்லா உப்பலாக லைட் ப்ரௌன் கலரில் வந்து சூப்பராக நமக்கு வந்து பூரி கிடைக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் எந்த சைட் டிஷ் கூட உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ் கூட நீங்கள் வந்து சூப்பராக வந்துட்டு சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ப்ரௌன் கலர் வர்றதுக்கு வந்து தான் நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கோம். அதே டைமில் வெறும் பூரியை சாப்பிடும் போதும் பார்த்திங்கன்னா சுகர் பொருள்னா ஒரு மாதிரி டேஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்கும். சுகர் போட்டனால வந்து இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலர் தென் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப கூடுதலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.